ஹாய் செல்லங்களே, இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம். பாடம் 20 பயணம். பாடம் 20 பயணம். உங்களே மாதிரியே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் சிட்டி. அவன் வந்து குளிக்க போனான். குளிக்க போகிறப்ப அவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறான்னு பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க பார்க்கலாம். குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டே தண்ணீர் குழாய திறந்து விட்டான். அதுலேருந்து தண்ணி குபு குபுன்னு நிறைய வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணா, சோப். சோப்புனா தமிழில் வள்ளலை கட்டி. வள்ளலை கட்டி குட்டீஸ், அதை எடுத்து தன்னோட கையில் நல்லா தேய்ச்சான். தேய்ச்சான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும், குளைத்தான். குளைத்தான். இங்க சொல்லுங்க, வளலை கட்டியை குளைத்தான். ஓகேங்களா? கையில் எடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு என்னாச்சு, குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் வண்ண குமிழி வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் மட்டும் கேட்டுச்சான் சிட்டி. ஐயோ, என்னடா பாட்டு சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அவனோட கையில் ஒரு வண்ண குமிழி நின்றுட்டு இருந்துச்சான். அதை ஆர்வமாக விரலை வச்சு தொடப்போனானா. உடனே அந்த குமிழி சொல்லிச்சான், அடடா என்னை தொட்டாத, என்னை தொட்டேன்னா நான் உடஞ்சி போயிடுவேன், அதனால் என்னை தயவு செய்து தொடாத அப்படின்னு குமிழி சொன்னனே சிட்டி உடனே சிரிச்சுக்கிட்டு, சரி சரி நான் உன்னை தொடலை அப்படின்னு சொன்னானா. சிட்டி வளலை கட்டி எடுத்து தன்னோட முகத்தில் தேய்க்கும்போது அந்த குமிழி பாடிச்சான், நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு அழகாக பாட்டு பாடிட்டே நடந்து வந்துச்சான். இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே சிட்டி வந்து நல்ல முகத்தை வந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தானாம். அப்போ திடீர்னு குமிழி அவனோட மூக்கில் இறங்கி, சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் நான் சறுக்கி வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டே சிட்டியோட மூக்கில் சருன்னு சறுக்கிட்டு வந்துச்சான். இந்த குறும்புத்தனத்தை பார்த்து சிட்டி ரொம்ப சிரிச்சானா. அடுத்து சிட்டி வந்து தன்னோட காது பகுதியில் தேய்க்க ஆரம்பித்தான். அப்போ குமிழி பாடிச்சான், வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டே சிட்டியோட காதில் வளைஞ்சு வளைஞ்சு வந்துச்சான். இந்த குறும்புத்தனத்தை பார்த்து சிட்டி வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டானான். சிட்டி வளலை கட்டி எடுத்து தன்னோட தோல் பகுதியில் தேய்க்க ஆரம்பித்தானாம். அப்போ குமிழி இருந்துட்டு சரசரன்னு வழுக்கிட்டு போய், வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் நான் வழுக்கி வந்தேன் அப்படின்னு பாடிட்டே கலக்கலன்னு சிரிச்சுதான். சிட்டி அடுத்ததாக தன்னோட வயிற்று பகுதியை தேய்க்கும்போது குமிழி இருந்துட்டு கடக்கடன் உருண்டு வந்துச்சான் சிட்டியோட வயிற்று பகுதிக்கு. அப்போ என்ன பாடியிருக்கும் குட்டீஸ்? உருண்டு வந்தனால என்ன பாடிச்சான், உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் நான் உருண்டு வந்தேன் அப்படின்னு பாடிக்கிட்டே உருண்டு வந்துச்சான். சிட்டி வளலை கட்டியால் தன்னோட கால் பகுதியை தேய்க்க ஆரம்பித்தான். அப்போ குமிழி என்ன செஞ்சிச்சு, வயிற்று பகுதியிலேருந்து சிட்டியோட கால் பகுதிக்கு ஓடி வந்துச்சான். அப்போ ஓடி வரனால குமிழி பாட ஆரம்பிச்சுதான், ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன், சிட்டியின் கால்களில் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு அழகாக பாட்டு பாடிட்டே ஓடி ஓடி வந்துச்சான். தலையிலேருந்து கால் வரைக்கும் வளலை கட்டியால் சுத்தம் பண்ண பிறகு சிட்டி என்ன பண்ணா, தண்ணீரை எடுத்து தன்னோட மேலே ஊற்றிக்கிட்டான். அப்போது குமிழி சொல்லிச்சான், பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன், தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன், சிட்டியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டே சிட்டியை பார்த்து கையசிச்சுதான். உடனே சிட்டி இருந்துட்டு, நீ நாளைக்கும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அன்பா சொல்லி குமிழிக்கு கையசிச்சானா.
குட்டீஸ் இந்த பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட உடம்பை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும்னு பார்த்தோம். வளலை கட்டி போட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். வளலை கட்டி போட்டு எப்படி சுத்தம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் முகப்பகுதி, அடுத்தபடியா கைகள், அடுத்தது உடல், அடுத்தது கால், இது எல்லா பகுதியும் தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு கடைசியா தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக தூய்மைப்படுத்திக்கணும்னு பார்த்தோம் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரியே செய்யணும். ஓகே குட்டீஸ், பாடத்திற்கான செயல்பாடு. வண்ண குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது என கூறுக. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.